சர்க்கரை நோயா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயம், எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற வள்ளலார் டயாஹூன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை. கால் 9566268601. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சுற்றி வந்த ஒற்றை காட்டு யானை வழித்தவறி கோவை நகருக்குள் புகுந்தது. பேரூரில் சுற்றி வரும் காட்டு யானையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களாக காரமடை தீத்திபாளையம் பகுதிகளில் சுற்றி வரும் ஒற்றை காட்டு யானை தனியாக உள்ள வீட்டின் கதவை உடைத்து அரிசியை சாப்பிட்டு வருகிறது. அந்த ஒற்றை யானை சனிக்கிழமை இரவு மதுக்கரை வனச்சரகத்தில் இருந்து கோவை வனச்சரகத்திற்கு வேடப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்தது. இது குறித்து தகவல் அறிந்த கோவை வனத்துறையினர் யானையை வனப்பகுதிக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர். எனினும் வனத்துறையினருக்கு போக்கு காட்டிய ஒற்றை யானை திடீரென மாயமானது. இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை காலை பேரூர் தமிழ் கல்லூரி அருகே ஒற்றை யானை நிற்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. அங்கு சென்று பார்த்தபோது வனத்துறையினர் தேடி வந்த ஒற்றை யானை அங்கு நிற்பது தெரிய வந்தது. அந்த யானையை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். பேரூர் பகுதியில் சுற்றி வந்த யானை தற்போது வழிதவறி ஊருக்குள் நின்று கொண்டிருக்கிறது. இதனை உடனடியாக வனப்பகுதிக்குள் விரட்டினால் பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். ஏனென்றால் மக்கள் நடமாட்டம், குடியிருப்புகள் அதிகம் உள்ள பகுதியில் ஒற்றை காட்டு யானை நடமாடுகிறது. மாலை நேரத்தில் இந்த யானையை பாதுகாப்பாக வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்க்கரை நோயா? சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட ஆறாத புண்ணா? கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயமா? எந்த கவலையும் வேண்டாம். கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி பூரண குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயாஹூன் கியூர் மருத்துவமனை, சுண்டப்பாளையம், கோவை. கால் 9566268601.